ஸ்ரீ சிமெண்ட்ஸ் நிறுவனம் 23,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட ஸ்ரீ சிமெண்ட்ஸ் நிறுவனம் பல்வேறு இடங்களில் இயங்கி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஸ்ரீ சிமெண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் அதற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஒரே வாரத்தில் 2வது முறையாக நடைபெற்ற சோதனையில் வரி ஏய்ப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கற்பட்டு மாவட்டத்தில் கழிவுநீர் உறிஞ்சும் வாகன உரிமையாளரை மிரட்டி லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட 2 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். செங்கற்பட்டு மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த கழிவுநீர் உறிஞ்சும் லாரி உரிமையாளரான ஆனந்தன் என்பவரிடம் காவலர்கள் இளவரசன் மற்றும் நிர்மல் ஆகியோர் லஞ்சம் கேட்டுள்ளனர். போலீஸ் கட்டுவ நீ வண்டி வச்சுக்கிட்டு சம்பாதிச்சு நின்றா இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இளவரசன் மற்றும் நிர்மல் ஆகிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்து செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உத்தரவிட்டுள்ளார்.